மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஈரோடு பஸ் நிலையத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மல்லிகை அரங்கத்தில் நம்முடைய உலகத்தமிழ் ஜோதிடர்கள் மகாஜன சபையுடைய 10வது மாநாடு நடக்குது. இதில் வந்து என்னுடைய இதுவரை வெளிவராத ஜோதிடம் என்னும் மகா அற்புதம், பதராதிபதி பற்றிய ரகசியங்கள், இந்த 3 வருடங்களுக்கு முன்பே நான் எழுதியவை என்ன, அந்த லாஸ்ட் டச்ன்னு சொல்லப்படுகின்ற சில இந்த அமைப்புல செய்யறதுக்கு நேரம் இல்லாமனால 3 வருஷமா வெளியிட முடியாமல் இருந்த அந்த ஜோதிடமனு மகாற்புதம் புத்தகத்தை ஆகஸ்ட் 17ஆம் தேதி அந்த பாதகாதிபதி பற்றிய ஆரம்ப காலத்துல 10-11 வருடங்களுக்கு முன்பு சுகத்துவம் சூட்சமோடு பற்றிய நான் எழுதிய சில கட்டுரைகள் எல்லாமே இப்ப எழுத்து புத்தக வடிவில் வரப்போகுது. அந்த புத்தகம் வந்து அன்றைக்கு வெளியிடுவோம். போன அமைப்புல வந்து சில விதமான கருத்து மாறுபாடான சில விஷயங்களை பத்தி பேசினேன். 10 பொருத்தம் என்பது பொருத்தமற்றது, பொய்யானது, அது தேவையற்றது அப்படின்னு பேசினது. இப்போது ஃபேஸ்புக்லயும் யூடியூப்லயும் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி விவாத பொருளாக மாறி இருக்கிறது. இந்த விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய இதை வந்து அரங்கத்துல ஒரு ஆரோக்கியமான விவாதமாக யாரேனும் எடுத்து செல்ல முன் வந்தால் அவர்களுக்கு அந்த அரங்கம் தரப்படும். அந்த மேடையிலேயே கூட அவர்கள் சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை பண்ண போறேன். அங்கேயும் வழக்கம் போல என்னுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், என்னுடைய வகுப்புகள் கூட உண்டு. காலை 9 மணிக்கு ஆரம்பிக்கின்ற ஒரே ஒரு நாள் நிகழ்ச்சி செவ்வாயின் செயல்பாடுகள், அதாவது செவ்வாய் என்ன அமைப்பு செய்யும், அன்றைக்கு செவ்வாயை பற்றி எங்கே இருக்கலாம், அவருடைய சுப பாவத்தன்மையை சொல்லிட்டேன், யார் நண்பர் யார் எதிரி, இந்த என்ன தருவா எப்படி இருக்கக்கூடாது ஆதிபத்தியம் காரணத்தும், இந்த என்ன தருவா செவ்வாய் என்ன தருவா செவ்வாய் என்ன செய்வார், 2012 செவ்வாய் என்ன செய்வார் அப்படின்னு நான் எழுதின ஒரு கட்டுரை மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ் ஆச்சு. அதாவது அன்றைய நேரத்தில் அன்றைக்கு இருந்த 2012னா 10 வருடம் ஆயிடுச்சு, 11 வருடங்களுக்கு முன்பு நான் எழுதிய கட்டுரை செவ்வாயை பற்றிய ஒரு பெரிய விஷயத்தை சொல்லிச்சு. செவ்வாயை பற்றி நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், செவ்வாய் வந்து வீரம் அப்படின்னு சொல்கிறீங்க, செவ்வாய் வீரத்திற்கு அதிபதினு சொல்கிறீங்க, ஆனால் காலத்திற்கேற்பத்தான் பலம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத எல்லாரும் மறந்துடுங்க. அன்றைய காலகட்டத்தில் சட்டம் ஒழுங்கு இல்லாத நிலைமைகளில் ஒரு மனிதன், தனி மனிதன் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தினரையும் காப்பாற்றுவதன் பொருட்டு, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு இல்லாத ராஜாக்கள் காலம், ஜோதிடம் ஆதிகாலத்தில் வந்தபோது ஆதிகாலத்து காலங்களில் ஒரு ராஜாக்களுடைய காலங்களில் தனி மனிதனுக்கு ஒரு விதமான பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு நாம் தன்னுடைய குடும்பத்தை நகர்த்தி கொண்டு போகின்ற ஒரு நிலைமையில மனிதன், அல்லது தீர்த்த யாத்திரை புனித யாத்திரை கடவுளை கும்பிட போகும்போது கூட ஒரு 10 பாதுகாவலர்களை அருவாள் வெள்கம்பு கத்தி இது போல வச்சுக்கிட்டு தான் ஒரு கூட்டம் கூட்டமாக குழுக்களாகத்தான் மனிதர்கள் நடந்து போன செயல். அந்த நேரத்தில் வந்து ஒரு மனிதன் இந்த செவ்வாயத்தின் அடிப்படை விஷயத்தை இப்போ காரகத்துவங்களில் ஆரம்பிக்க போகிறோம். செவ்வாயின் செயல்பாடுகள் என்பது கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு செவ்வாய் என்ன தரு செவ்வாய் என்ன செய்வார் என்று நான் எழுதிய கட்டுரை வந்து ஒரு பெரிய இதை வந்து ஒரு டிஸ்கஸை கொடுத்துச்சு ஜோதிட தமிழ் ஜோதிட உலகத்தில். எல்லாரும் அதை ஒரு மாதிரியாக சொன்னாங்க, நிறைய பேர் அதை ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம் இவர் சொல்றது, ஏன்னா சனி செவ்வாய் உச்சமடையக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய என்னுடைய பாவத்துவம் பாவக்கிரகங்களின் சூட்சும வழி அமைப்பு இருக்கு. பாவக்கிரகங்களின் சூட்சும வழிவின் நாயகன் சனி என்றாலும் கூட இரண்டாவது ஹீரோ, செகண்ட் ஹீரோ செவ்வாய்தான். அப்போ செவ்வாய் வலுத்தால் அது நல்லது நல்லது நல்லதுன்னு கடந்த காலங்களில் போதிக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கின்ற இந்த அமைப்பில் நான் ஒரு 11 வருடங்களுக்கு முன்பு எழுதின செவ்வாய் என்ன செய்வார் என்கின்ற கட்டுரையில் 100 வருடங்களுக்கு முன்பு கூட செவ்வாய் வலுத்தவன் தன்னுடைய மனைவியை குழந்தைகளை காப்பாற்றுவதன் பொருட்டு ஒருத்தன் இன்னொருவனை வெட்டி கொன்றால் கொலை செய்தால் அது வீரன் என்று கருதப்பட்டது. அதாவது செவ்வாயின் செயல்பாடுகள், செவ்வாய் கட்டி அடிக்கடி நான் சொல்றேன், செவ்வாய் வலுக்கும் பொழுது கட்டிடம் நெருப்பு அதிகாரம் பூமி விளையாட்டு மருத்துவம் முதன்மையாக மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் பூமி நெருப்பு கட்டிடம் இவ்வளவுதாங்க செவ்வாய். செவ்வாயின் செயல்பாடுகள், செவ்வாய் சுபத்தன்மை பெற்றிருக்க வேண்டும். இங்க செவ்வாய் என்ன செய்வார், என்ன
செய்வார் அப்படிங்கறத பார்த்தலாம். செவ்வாயுடைய செயல்பாடுகள் முதன்மை அமைப்பு, செவ்வாயின் முதல் காரகம் செவ்வாய் இடத்துல சுபத்தன்மையோடு இருந்தால் அவர் மருத்துவர் ஆவதற்கு. சரி, இதுல என்ன ஒண்ணு, செவ்வாய் பலத்து இன்னொரு பேசிக்கையும் சொல்லுறேன். செவ்வாய் சுபத்தன்மை பெற்ற குழந்தைகளுக்கு, செவ்வாய் சுபத்தன்மை பெற்ற குழந்தைகளுக்கு பயாலஜி, சயின்ஸ், அறிவியல் படிப்பதில் விருப்பம் இருக்கும். என்னுடைய அத்தனை சீக்கிரட்டையும் இப்ப வந்து அடிப்படை கிளாஸ் என்ன சொல்ல சொல்லிக் கொடுக்க போறேன். அத்தனை சீக்கிரட்டையும் டக்கு டக்கு டக்குன்னு இதுவரைக்கும் நான் சொன்னேன். எந்த ஒரு இந்த குழந்தை இதைத்தான் படிப்பான், எடுத்த உடனே ப்ரெடிக்ஷன் சொல்லிடுவேன். என்னம்மா அந்த குழந்தைக்கு கணக்கு வராதே, ஒரே வார்த்தை முடிச்சிருவாங்க. ஆமாங்க, கணக்குன்னா வேப்பாங்க எட்டிக்கானுவாங்க. தவறாமல் துல்லியமாக சொல்லுகிறேன், இந்த குழந்தை 4வது 5வது படிச்சுட்டு கணக்கே வராதுமா அந்த குழந்தை எதிர்காலத்தில். நான் செவ்வாய் வளர்த்துருக்கறனால ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான், மேக்சிமம் ரெண்டு பாயிண்ட் தான். செவ்வாய் வளர்த்துருக்கிறாரா, புதன் வளர்த்துருக்கிறாரா, அதனை எடுத்து சூரியன் வளர்த்துருக்கிறாரா, சந்திரன் வளர்த்துருக்கிறாரா. எப்படி இருக்கக்கூடாது, பாவத்துவமாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் பெருசாவே எழுதுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இது கொஞ்சம் ஹையரா போக வேண்டியது, இருந்தாலும் இங்க கோடு காட்டுறேன். இந்த கோடு காட்டுவது உங்களுக்கு ஒரு நிலையில புரியும். ஆட்சி உச்சம் பெற்ற செவ்வாய் நன்மைகளை செய்வா அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது, தப்பு. அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஒரு கிரகம் ஸ்தானபலத்தை பெற்றால் இயல்பான இயல்பு தன்மைகளை செய்யும். அது என்ன தரணுமோ அதை செய்யும். இப்ப கடவுள் இது நன்மைகளை செய்யாது. கடக லக்னத்திற்கு எப்படி இருக்கக்கூடாது, கடக லக்னத்திற்கு 5 செவ்வாய் இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு பாப கிரகம் தான் இருக்கும் வீட்டை பாதிக்கும் என்பதன் அடிப்படையிலும், ஒரு கிரகம் சுப கிரகமாக இருந்தால் 1, 5, 9 இருக்கலாம், கோணத்தில் இருக்கலாம். பாபராக இருந்தால் கேந்திரத்தில் தான் இருக்க வேண்டும் என்கின்றதன் அடிப்படையிலையும் இங்கே செவ்வாய் 5 இடத்தில் இருக்கக்கூடாது. சரி, ஒருத்தர் செவ்வாய் 5 இடத்துல இருக்குங்க, அவருக்கு நல்ல பலன்கள் இருக்குதுங்க, நானே பார்த்திருக்கிறேங்க. இந்த இருக்கக்கூடாது என்பதற்கான விதிவிலக்கு இந்த இடத்துல இப்படி வந்துடும். அதாவது பௌர்ணமியை விட்டு அப்போதுதான் விலகிய ஓரளவுக்கு ஒளி பொருந்திய சந்திரன் செவ்வாயை பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார், அல்லது குரு பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார், அல்லது சுக்கரன் இங்கே இருக்கிறார். இவ்வளவுதான். இப்படி இல்லாம அவர் தனித்து இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்வார்,